நைன்டி சிக்ஸோட பாடத்தோட ஹைப் எப்போ கூடுச்சின்னா அந்த டீசர் முக்கியமான சாங் காதலை காதலை பாட்டு வச்சுலாம் அப்போலேருந்து வந்து அந்த பரபரப்பு கூட்டிகிட்டே இருந்துச்சு முக்கியமான விஷயம் நிறைய பேர் அந்த பாட்டை வந்து கட் பண்ணி ரிங் டோன் அப்புறம் காலரிங் டோனாக வச்சுருந்தாங்க நானும் வந்து அதை தான் வச்சுருந்தேன் அதை விடுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான செலிப்ரிட்டி மலேசியாவில் கூட அவரோட ரிங்டோனாக வச்சுருந்தாரு நைன்டி சிக்ஸ் பேட்சில் வந்து ஒரு இருபது வருஷம் கழிச்சு ரீயூனியன் விற்கிறாங்க அந்த ரிவூனியன் தான் வந்து நம்ம ஹீரோ ராம் அண்ட் ஜானுவை மீட் பண்ணாங்க ராமன் ஜானு வந்து நைன்டி சிக்ஸ் பேட்சிலேருந்து இதுக்கு முன்னே வந்து காதலல் காதலர்கள் ஸோ சந்தர்ப்பம் சொன்னால் ரெண்டு பேர் பிரிஞ்சிடறாங்க ஸோ ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் கழித்து மீட் பண்ணும்போது என்ன நடந்துச்சு ராமோட லைஃப் எப்படி இருக்குது ஜானோட லைஃப் எப்படி இருக்குது இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் தான் இந்த நைன்டி சிக்ஸோட படத்தோட கதை என்னடா கதையை வளரட்டேன்னு சொல்லிக்கலாம் இருக்குது ஒன்று சொல்லுங்கள் நீங்கள் டீசர் ரெயிலெலாம் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தை கூட கண்ணு பிடிச்சிரும் இந்த படத்தோட கதை இதானே இந்த படத்தோட வந்து புள்ளிங் ஃபேக்டர் யாருன்னா வந்து ரெண்டு பேர் விஜய் சேதுபதி அண்ட் ஸோ ட்ரிஷா ஸோ ட்ரிஷா பற்றி நான் நான் அப்புறம் வரேன் வீதி இது வந்து இந்த படத்தில் பார்க்கும்போது எனக்கு புதுசாக தெரிஞ்சாரு ஏன்னா இதுக்கு முன்னே அந்த படத்தில் வந்து செம்ம அப்படி ஜாலியாக முக காமனியாக அடிச்சிக்கிட்டே ஜாலியாக அப்படி அப்படியே அவரோட கேரக்டர் அப்படியே பண்ணியிருப்பாரு ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த ஃபன் எலிமெண்ட் இருக்குது பட் ஸ்டில் ஒரு ஒரு இன்ட்ரோவர்ட்டை வந்து வெளியே காட்டின மாதிரி ஒரு கேரக்டர் அவருக்கு ஸோ அவர் ரொம்ப நாள் கழித்து அவர் இந்த மாதிரி போட்ரேட் பண்ணும்போது எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம மேக்ஸில் அவர் மீட் பண்ணுற மீட் பண்ணுறோம் ஷைனஸ் அந்த நடுக்கம் அந்த கூச்ச சுபாபம் ஒன்று இருக்கல அதெல்லாம் வந்து அவர் வந்து கரெக்டாக வந்து இமோட் பண்ணியிருக்காரு அவர் விடுங்க இந்த படத்துலேயே வந்து ஸ்காப் பண்ணுறது வந்து என்ன ட்ரிஷா இதுக்கு முன்னே வந்த படம்லாம் வந்து ட்ரிஷா செம்ம ஒக்கையாக இருக்கேன் நடிப்பே வரலப்பான்னு சொன்னவங்களாம் வந்து வாயடிக்கிற மாதிரியான ஒரு படம் தான் இது ஏன்னா இந்த படத்தில் வந்து ட்ரிஷாவோடய கேரக்டர் எப்படின்னா வந்து ஒரு 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 இருபது வருஷம் கழித்து ஒரு ஒருத்தர் நம்ம லவ் பண்ணுறோம் மீட் பண்ணுறோம் என் வாழ்க்கை மாறி இருக்குது ஆனால் அந்த காதல்னு இருக்குது ஸோ சிரிக்கணும் அழுவணும் இதெலாம் வந்து வேரிய சீனில் வந்து வெரைட்டியாக காட்டணும் அதை வந்து கரெக்டாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க ஸோ ட்ரிஷா உங்களை பர்சனல் ரிக்வஸ்ட் சொல்கிறேன் என் பையன் நீங்கள் ட்வீட் பண்ணி அதை அனுப்பி விட்ருக்கேன் ஸோ என்னன்னா கிடைக்கிற வாய்ப்பு அப்படி படமாக பண்ணோன்னு நினச்சி எல்லாம் படம் பண்ணிக்காதீங்க சூஸ் பண்ணி பண்ணுங்கள் ஏன்னா வந்து உங்களை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரிஷா எப்போ லவ் பண்ணுன்னா வீட் தான் ரெண்டாவது தடவை எப்போ லவ் பண்ணால் இந்த படத்தில் கேரக்டர் ரோல் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த படத்தில் ஸோ கரெக்டாக இமோட் ஒருத்தவங்க ஒரு பொண்ணு பண்ணியிருப்பாங்க செம்மையாக பண்ணாங்க எஸ்பெஷலி ஒரு சீன் இருக்கும் ஹீரோ வந்து ஒரு கட்டில காண போயிருவாரு ஸோ வெறுப்பில் வந்து அந்த கிளாஸ் உங்களுக்கு பெஞ்ச் வந்து கை ஒரு அடிப்பாங்க அந்த சீன் வந்து பெர்ஃபெக்டா அந்த பொண்ணு ஸோ ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த படத்தை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு ஒரு காதல் படம் அதாவது இஸ் இஸ் லவ் ஸ்டார்டி ஸோ இட் இஸ் ஸ்லோ நான் எப்பயும் சொல்லிடுறேன் இந்த படம் சரியான ஸ்லோவாக இருக்கும் எஸ்பய் செகண்ட் ஹாஃப்லாம் வந்தீங்கன்னா வந்து ஸ்லோவாக இருக்கும் ஏன்னா இந்த படத்தில் வந்து கதை இல்லை இந்த படத்தில் வந்து இட்ஸ் மோ டு அனுபவம் தான் இதாவது ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற அந்த அனுபவம் என்ன இவர் என்ன சொல்கிறாரு இவர் லைஃப் என்ன நடந்துச்சு இவங்க லைஃப்பில் என்னென்ன கோத்ரூ பண்ணாங்க இன்னும் அந்த காதல் இருக்கா இல்லையான்னு ரெண்டு பேரும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அந்த படத்தோட கதை ஸோ எக்ஸ்பிரஷன் அந்த விஷயம் வர்றதுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு சீனை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க ஸ்லோவாக இமோட் பண்ணி தான் நவர்ணும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த பேஷன்ஸ் வேணும் உட்காந்து ஒரு ஒரு சீனை ரசிக்கணும் இப்போ இந்த கொமர்ஷியல் படம்லாம் எடுத்துக்கினேச்சு அப்போ ஹரி படம் சில இந்த மாஸ் படம்லாம் வந்து டப்பு 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 டப்புனா ஒரு ஒரு சீனுக்கு போயிடும் ஆனால் இந்த படத்துல அப்படி ஒன்றும் கிடையாது ஏன்னா வந்து ஒரு ஒரு சீனுக்கும் வந்து எக்ஸ்பிளனேஷன் தேவை ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷனுக்காக வந்து கண்டிப்பாக அந்த அந்த லேகை நமக்கு வேணும் பட் ஸ்டில் நான் இதை என்ஜாய் பண்ணேன் ஏன்னா வந்து எனக்கு தெரியும் நம்ம எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கணும் இப்போ ஒரு ஹரி படத்துக்கு வந்துட்டு என்னப்பா சத்தமாக இருக்கு என்னப்பா வந்து சம்மந்தம் இல்லாமல் ஆள் அடிச்சு பத்து படம் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் என்னம்மா நம்மளோட ஹரி பட ஸ்டைல் தெரியும் இவர் எடுத்தா இப்படி தான் இருக்கணும் ஸோ இந்த படத்தோட ஸ்டைல் இந்த படத்தோட ஜான்ரை வந்து இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் லவ் அண்ட் லவ் தான் ஸோ அந்த லெவ் இமோட் பண்ணுறது தான் லவ் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு வந்து அந்த அப்படியே இழுத்து அழகாக டிராய்ட் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் இந்த படத்தில் முக்கியமான ஒரு சீன் இருக்கு த்ரீஷா வந்து ஒரு பாட்டு பாடுறவங்களாம் அந்த படத்தில் வரவங்க நல்லா பாடுவாங்க அண்ட் தென்றல் அந்த பாட்டு வந்து அவங்க பாடுவாங்க ஸோ அந்த சீன் பார்க்கும்போதே வந்து லைட்டாக நம்ம கண்ணில் ஒரு மாதிரி காலங்கும் இந்த சீன் மட்டும் இல்லை ரெண்டு மூணு சீனில் லைட்டாக அப்படி டீஎஸ்ல அப்படி வந்துருச்சு அண்ட் நிறைய இடத்துல வந்து அவங்களோட பழைய சைல்டுஹுட் லவ் ஸ்டாரி உங்களோட எக்ஸ் கூட இருந்த சில மெமரிஸ் அப்புறம் இப்போ இருக்கிற யாராச்சும் கப்புள்ஸ்லாம் அவங்க இப்போ இப்போ நீங்கள் ஜாலியாக போகும்போது அங்கங்கே சின்ன சின்ன விஷயம் நடக்கலாம் அதெலாம் வந்து கண்டிப்பாக அவங்க ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெமரிஸ் பற்றி தான் அந்த படம் ட்ராவல் ஆகுது நீங்கள் டிஸப்பாயின் ஆக மாட்டிங்க உங்களுக்கு ஸ்லோவாக தோணலாம் லேகாக இருக்க தோணலாம் ஆனால் டிஸ்அப்பாயின்ட் ஆக மாட்டேங்க ஏன்னா வந்து இது இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து ஒரு கதை இதுதான் நடக்கும் இங்கே ஒரு டிஸ்த் இருக்கும் இதுக்கப்புறம் வந்து பிரச்சனை ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒன்னாங்க இல்லையா யூசுவலா ஒரு கதையா போனா இது கதையா போகாம மோ லைக் ஒரு ஒரு அனுபவமா தான் அந்த படம் இருக்கு ஒரு சீன்ல வந்து விஜய் வந்து ட்ரிஷா வந்து ஆப்போட விட்டுருவாங்க இவ்வளோ நேரம் ஒரு ஒரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஊர் புறா சுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டைம் அந்த பொண்ணு நம்ம கூட இல்லைன்னு இருக்கும்போது அந்த சீனு அந்த சீனரி ஃபுல்லாகவே வந்து நீங்கள் உள்ளே போய் அப்படி போயிருங்க சீனுக்குள்ளே ஸோ அதான் சொல்கிறேன்னே அது வந்து மோ டு ஸ்டாரியோட இது மோ டு மெமரிஸ் அண்ட் முக்கியமான சொல்ல மாறன்ட்டேன் படத்தோட மியூசிக் பிஜிஎம் இதுதான் வந்து லிஃப்ட் பண்ணிச்சு பிஜிஎம்ல மனசை பிச்சு பேன்னு பார்த்துட்டாரு அண்ட் எனக்கு பிடிச்ச அது எல்லோரும் வெயிட் பண்ண அந்த சாங் காதலே காதலே கரெக்டான இடத்துல கரெக்டான சீக்வன்ஸில் செம்மையாக போட்டிருக்காரு இமோட் பண்ண வேண்டிய இடத்துல வந்து ரெண்டு பேருமே இமோட் பண்ணி அந்த பாட்டை வந்து இன்னொரு லெவல் தூக்கிட்டாங்க இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி ரொம்ப நாள் வந்து தமிழ் சினிமா லவ் ஸ்டோரி பார்க்கல லவ் ஸ்டோரி பார்க்கல யாராவது யாராச்சும் யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பரபரப்பாக இருக்கேன் அப்பான் வாங்கிட்டேன் டப்பாட் கையில் போட்டு வாயில் போட்டு சாப்பிட்டு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது இது வந்து நீங்கள் டைம் எடுத்து நிதானமாக ரசித்து இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் முக்கியமான விஷயம் வீடியோ என் பண்ணுறதுக்கு மேலே தயவுச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நம்ம ரீசெண்ட்டாக வந்து ஃபைவ் கே சப்ஸ்கிரைபர் தான்ட்டோம் ஓகே இதுக்காக செலப்ரேட் பண்ணுறதுக்கு நைன்டி சிக்ஸ் படம் பார்த்தேன் அப்படி கிடையாது இந்த படம் வெயிட் பண்ணேன் அதை பார்த்தேன் ஸோ தேங்க்யூ ஃபார் த ஃபைவ் கே சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வீடியோஸ் வரும் ஸோ இதுக்கப்புறம் வந்து எந்தெந்த ரிவ்யூ நீங்கள் பார்க்க போகிறீங்க வேற ஏதாச்சும் இன்டர்வியூ நீங்கள் வந்து யாராச்சும் கூட இன்டர்வியூ நான் பண்ணுறது நீ கேட்க போறீங்கன்னா என் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் பார்க்குறேன் முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் Until then.